ஹலோ நண்பர்களே, நான் ஜோஸ். புதுசாக கார் ஓட்ட கற்றுக்கும் போது தயவுசெய்து இந்த 7 விஷயத்தை மட்டும் தப்பாக கற்றுக்கவே கற்றுக்காதீங்க. ஒரு தடவை நம்ம வந்து இதை தப்பாக கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அன்லேர்ன் பண்ணி திருப்பி புதுசாக கற்றுக்கிட்டு திருப்பி தலைக்குள்ளே ஏற்றுறதுக்குள்ள அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால முதல் தடவை கற்றுக்கும் போது தயவுசெய்து சரியாக கற்றுக்கோங்க. முதல் விஷயம், புதுசாக வண்டி ஓட்டுறவங்க செய்கிற பெரிய தப்பு, வெறுங்காலில் வண்டி ஓட்டவே ஓட்டாதீங்க. ஒரு 3-4 நாள் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட பரவாயில்ல. தயவு செய்து ஒரு கம்ஃபர்டபுளான ஷூ, உங்களுக்கு காலோட கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஷூவை போட்டு வண்டி ஓட்ட கற்றுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சேஃப்டி கன்சர்ன். நம்ம ஒரு சடன் பிரேக் அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வெறும் காலில் வந்து நம்ம வந்து ஒரு ஷூவில் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கொடுக்க முடியாது, நம்ம எலும்புகள் நொறுங்கிரும் அந்த அளவுக்கு நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா. அதனால நம்ம வந்து ஒரு பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து ஒழுங்காக அப்ளை பண்ண முடியாது. அதனால வந்து தயவு செய்து முதல்ல இருந்து கற்றுக்கும் போதே இதை ஒழுங்காக கற்றுக்குவாங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த ஷூ போட்டு வண்டி ஓட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது விஷயம், வண்டி சொல்லிக் கொடுக்குற பல பேர் வந்து கிளச் பிரேக் கிளச் பிரேக் அப்படின்னே சொல்லி கொடுத்துட்றாங்க. இது வந்து உண்மையாலுமே ஒரு தப்பான விஷயங்க. என்ன அப்படின்னா, நம்ம வந்து வண்டி ஆஃப் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து கிளச் அமைக்கிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அமைக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு வெஹிக்கிள் சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம வந்து ஒரு கிளச் அமுக்கும் போது வெஹிக்கிள் வந்து என்ஜின் கூட வந்து அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிடும். அதனால வந்து வண்டி ஃப்ரீயாக ஓட ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு என்னென்னா ஸ்டெபிலிட்டி வந்து லூஸ் பண்ணிவிடும். அதனால எப்போவுமே நம்ம பிரேக் அடிக்கும் போதெல்லாம் கிளச் அமுக்கணும்னு தேவையில்லை. ஹை ஸ்பீடில் எல்லாம் நம்ம எப்போ கிளச் அமுக்கணும் அப்படின்னா கியர் ஷிஃப்ட் பண்ணும் போது மட்டும்தான் வந்து கிளச் அமுக்கணும். நமக்கு அது வந்து ஓட்ட ஓட்ட பழகிடுவோம். நம்ம எப்போ வந்து என்ஜின் வந்து லக் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி கிளச் அமுக்கி கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டு கிளச்சில் இந்த கால் எடுத்துடலாம். தேவைக்கு மட்டும் கிளச் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. என்ன அப்படி இது கிளச் வீரையும் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணும். நமக்கு வந்து இந்த செலவு தேய்மானத்தினால ஆகிற செலவுகளும் ரொம்ப குறையும், நமக்கு தேவையில்லாத ஜெர்க்கு கம்மியாகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால கற்றுக்கும் போதே ஒரு கொஞ்சம் டைம் கூட எடுத்ததுன்னா கூட தயவுசெய்து கரெக்டாக கற்றுக்குவோம். மூணாவது விஷயம், உங்கள் மூடுக்கு ஏற்றபடியெல்லாம் ஹார்னில் மியூசிக் போட்டு பழகாதீங்க. அது உங்களுக்கு வேணால் நல்லாயிருக்கும், மற்றவங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லாவே இருக்காது. ஹார்ன் வந்து ரொம்ப முக்கியமான தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அந்த பழக்கத்தை முதலே பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். அடுத்த ரெண்டு விஷயம், நம்ம எல்போர்டு போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை தயவுசெய்து பழகாதீங்க. எல்போர்டு போட்டிருக்கிற வரைக்கும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இதை இந்த ரைட் லைனில் வந்து மெதுவாக வண்டி ஓட்டுறது, நமக்கு ஒரு பக்கம் தான் பார்த்தா போகிறோமே, லெஃப்ட்டை மட்டும் பார்த்தா போகிறோமே, ரைட் சைடு தான் மீடியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டில் ஓட்டுறாங்க. இல்லை அப்படின்னா ரெண்டு பக்கம் நல்லா ஸ்பேஸ் விட்டுட்டு நடு ரோட்லேயே வண்டி ஓட்டுறாங்க. இது வந்து நாளடைவில் இது பழக்கமாகிடுது, அதுக்கப்புறம் போக மாட்டேங்குது. அதனால முதல்ல பழகும் போது கரெக்டாக ஒரு லெஃப்ட் லைனில் கீப்அப் பண்ணி நம்ம மெதுவாக வண்டி ஓட்டுவோம் முதல்ல, அப்படிங்கிறத அப்படி ஒழுங்காக பழகுங்க. ஆறாவது விஷயம், சென்டர் மிரரில் அப்பப்போ ஒரு கண்ணை வச்சுக்குவாங்க. எவ்ரி ஃபியூ செகண்ட்ஸுக்கு ஒரு தடவை நம்மளை வந்து பின்னாடி தொடர்ந்து ஏதாவது வண்டி வந்து வந்துட்டு இருக்கா, அவங்களுக்கு நம்ம இடைஞ்சலாக இருக்கமா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குவாங்க. இது நமக்கும் பாதுகாப்பு, அவங்களுக்கும் ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும். அதனால இது வந்து கண்டிப்பாக செய்யும். ஏழாவது விஷயம், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஒரு 10 நாள் வண்டி ஓட்டினோம்னா கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் ஒரு மிதப்பம் வந்துடுது. என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம், ஸ்டீரிங்கில் வந்து ரெண்டு கையை எடுத்துக்கிட்டு ஒரு கையை வந்து கியர் ஷிஃப்டரில் கை வச்சுக்கிறோம். தயவு செய்து பண்ணாதீங்க. கியர் ஷிஃப்ட் பண்ணியாச்சுன்னா திருப்பி கை எடுத்து ஸ்டீரிங்கில் பிடிச்சிக்குவாங்க. கியர் ஷிஃப்டரை பிடிச்சிட்டு இருக்கணும்னு தேவையில்லை, அது எங்கேயும் போக போகிறது இல்லை, அங்கேயே தான் இருக்க போகுது. கியர் ஷிஃப்ட் பண்ணியாச்சா கை எடுத்து ஸ்டீரிங்கில் பிடிச்சிக்குவாங்க. ரெண்டு கையில் வண்டி ஓட்டுறத தயவு செய்து முக்கியமாக பழகுங்க. புதுசாக வண்டி ஓட்ட பழகிற எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக வண்டி ஓட்டுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோட சந்திப்போம்.